ஹாய் வணக்கம். ஸோ வெல்கம் டு த கிரீன் ஃபார்மா சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஃபார்மில் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் உள்ள ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் சப்ஜெக்டில் உள்ள ஒரு சின்ன ஒரு டாபிக், அதாவது கண்டக்டோமெட்ரி டைட்டேஷன் அப்படின்னு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ கண்டக்டோமெட்ரி டைட்டேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து கொடுங்க, எங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைட்ரேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பியூரட் கீழே வந்து கோனிக்கல் பிளாஸ்ட், சரியா? ஸோ கோனிக்கல் பிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் இருக்கும், பியூரட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு சொல்யூஷன் இருக்கும், சரியா? இந்த நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எப்போ வந்து இந்த ரெண்டுமே வந்து நியூட்ரலைஸ் ஆகுதோ, அதாவது இப்போது இது ஒரு 50% அது ஒரு 50% வந்து மாறுதோ, தட் இஸ் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எண்ட் பாயிண்ட் வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து போட்டிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் இண்டிகேட்டர் இருக்கலாம், சம்டைம்ஸ் எக்ஸ்டர்னல் கூட யூஸ் பண்ணுவோம், சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் பாயிண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் டைட்ரேஷன், சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ட் பாயிண்ட், அதாவது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம எண்ட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிப்போம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது கண்டக்டோமெட்ரி டைட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி, அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம், சரியா? அதாவது சேஞ்ச் இன் கண்டக்டிவிட்டி. ஸோ அந்த நேம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும், அதாவது இந்த சொல்யூஷன் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொல்யூஷனுடைய கண்டக்டிவிட்டியை வச்சு நம்ம எண்ட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்டோமெட்ரி டைட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக வந்து ஒரு 4 காம்பவுண்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதாவது ஹைட்ரஜன் அயானோட கண்டக்டிவிட்டி, ஓஹெச் மைனஸ். ஸோ ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆசிட், ஓஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஓஹெச் மைனஸ் வந்து பேஸ், சரியா? ஸோ ஹைட்ரஜனோட கண்டக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும், ஓஹெச்சோடது அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் சோடியம் அயானோட கண்டக்டிவிட்டி, குளோரைடோட கண்டக்டிவிட்டி, சரியா? இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இதில் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து அந்த ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறது, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கும்பொழுது கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், ஹைட்ரஜன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்பொழுது, அதாவது நம்ம எப்போ நம்ம சோடியம் மெட்டாசை ஆட் பண்ணுறோமோ, ஹச் ப்ளஸ்ஸும் ஓஹெச் மைனஸும் சேர்ந்து ஆட் ஆகி வாட்டர் வந்து கிடைக்கும், சரியா? ஸோ அப்போ ஹைட்ரஜன் வந்து குறைஞ்சி வாட்டராக வந்து மாறுது. அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்டிவிட்டி குறைஞ்சிக்கிட்டே வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுத்து ஓஹெச் மைனஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் பொழுது கண்டக்டிவ் வந்து கூட்டிகிட்டே வந்து போகும், சரியா? இது வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான், அதாவது HCl ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைட். ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் அப்புறம் ஸ்ட்ராங் பேஸ் ரெண்டு ரியாக்ட் ஆகும்போது என்ன ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ ஹச் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி குறைஞ்சிட்டே வரும்பொழுது ஒரு டிக்ளைனான ஒரு லைன் வந்து கிடைக்கும். ஓஹெச் மைனஸ் அயான் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு லைன் வந்து கிடைக்கும், சரியா? இதை நம்ம வந்து கிராஃபில் வந்து நம்ம வந்து போடும்பொழுது நமக்கு வந்து கிளியரான அந்த ஒரு லைன் வந்து கிடைக்கும். இது ரெண்டுமே எங்கே வந்து மீட் ஆகுதோ, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதான் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் வந்து புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். இது நம்ம வந்து பண்ணியிருப்போம், HCl பண்ணியிருப்போம், சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பண்ணியிருப்போம். இது ரெண்டுமே மீட் ஆகிற அந்த பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது கீழே நம்ம வந்து ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அந்த வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து இருக்கும், சரியா? ஸோ அதான் வந்து எண்ட் பாயிண்ட் ஆஃப் டைட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான, அப்புறம் வந்து எல்லாருமே வந்து பண்ணிருக்க வேண்டிய ஒரு டைட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்துருக்கு, சரியா? ஸோ நம்ம இப்போ வரைக்கும் வந்து கண்டக்டிவிட்டினா என்ன அப்படிங்கிற பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ இது இதில் வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா செல்ஃப் கான்சன்ட்ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த கண்டக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷன், அதாவது கண்டக்டிவிட்டி அதிகமாகணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையணும், சரி? அது நம்ம வந்து ஃபிசிக்ஸில் வந்து படிச்சிருப்போம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து கூட கூட கண்டக்டிவிட்டி வந்து குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம், ஸோ பஸ்ஸோ டூ வீலரில் போகிறோம் அப்படின்னா ஸ்பீட் பிரேக்கர் வந்து அதிகமாக நம்மளோட ஸ்பீடு வந்து குறையும். தட் இஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்பீட் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ், ஸோ கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம கூட அந்த ஸ்பீட், சரியா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ கண்டக்டிவிட்டி வந்து குறையும். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்போஸ் இதையும் வந்து கேட்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி என்ன, அப்புறம் வந்து ஈக்குவலன் கண்டக்டிவிட்டி, ஈக்குவலன் மோலார் கண்டக்டிவிட்டி, இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதோட அப்ளிகேஷன், ஸோ இந்த கண்டக்டிவிட்டி நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, சோடியம் ஹைட்ராக்சைட் HCl இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து சால்ட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால. ஸோ அந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ், ஸ்ட்ராங் ஆசிட் ப்ளஸ் வீக் பேஸ், வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், அப்புறம் வந்து வீக் ஆசிட் வீக் பேஸ், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே வந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஃபில் அந்த கோடு போகிறது, அந்த லைன் மீட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் இந்த கண்டக்டர் மட்டும் இல்லை, சரி? அதுக்கப்புறம் வந்து ப்ரிசிபிடேஷன் டைட்ரேஷன், சரியா? ஸோ அதாவது அங்கே வந்து சால்ட் ப்ளஸ் வாட்டர் கிடச்சது என் ப்ராடக்ட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசிபிடேஷன் வந்து கீழே வந்து டெபாசிட் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம எண்ட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறது. ஆனால் அங்கே கண்டக்டிவிட்டியும் இருக்கும், கண்டக்டிவிட்டி தான் மெயினாக வந்து நம்ம கண்டுபிடிப்போம்.
பட் என்னன்னா அந்த ரியாக்ஷன் வந்து பிரிசிபிடேஷன் வந்து கிடைக்கும். சரி, அது பிரிசிபிடேஷன் டைட்டேஷன், அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைட்டேஷன். ஸோ ரெண்டு அயான்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும், அதுதான் அந்த பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைட்டேஷன். அங்கேயும் கண்டக்டிவிட்டிஸ் தான் நம்ம எண்பாயின் வந்து கண்டுபிடிக்கிறோம். ரெடாக்ஸ் டைட்டேஷன், நான் அக்கோஸ் காம்ப்ளெக்ஸ் மட்டும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த கண்டக்டோமெட் டைட்டேஷன் வச்சு நம்ம வந்து எண்பாயின் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பொட்டன்ஷியல் டைட்டேஷன், கண்டக்டி கண்டக்டோமெட் டைட்டேஷன், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன டேபிள கிளம்ப வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ சரியா, ஸோ இந்த அஞ்சாவது படத்தில் பொட்டன்ஷியல் மட்டினா என்ன, அப்புறம் வந்து கண்டக்டர் மட்டினா என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு டேபிள் கிளம்ப வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. 2 மார்க்லேயோ 5 மார்க்லேயோ சம்டைம்ஸ் 5 மார்க்லேயே ஏறின வாய்ப்பு இருக்குது. சரியா, ஸோ உங்களுக்கு தெரியாது எஸ் இந்த டேபிள் கலர்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சார் எங்களுக்கு கொடுத்த ஒரு நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு புக்கில் உள்ள ஒரு ஜெராக்ஸ். ஸோ புக்கை நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்துருந்தோம். ஸோ இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறையா விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து இம்பார்ட்டண்டான, அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அந்த கண்டக்டோமெட் டைட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா கண்டக்டிவிட்டியை வச்சு எண்ட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் நம்ம வந்து கிராஃபில் வந்து அதை பிளாட் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராக்டிக்கலே இருக்கும். சரியா, ஸோ ப்ராக்டிக்கலில் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ ப்ராக்டிக்கலில் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக தெரியும், அந்த கீழே நம்ம ஆட் பண்ண அந்த கண்டக்டிவிட்டி வந்து கூட்டிகிட்டே போகும், அப்புறம் வந்து குறைஞ்சிட்டே வர்றது ஸ்ட்ரைட்டாக, அப்புறம் வந்து டீவியேஷன் ஆகாமல் அப்படியே சேம் வேல்யூ வந்து காமிக்கிறது. இது எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலில் பண்ணி அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து PDF நான் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன், அந்த லிங்க்கை நான் வந்து கீழே கொடுக்குறேன். சரியா, ஸோ இது வந்து ஒரு புக்கோட ஒரு காப்பி தான் இது வந்து. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி முடிஞ்சால் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை உங்கள் சார் கொடுப்பாங்க அப்படின்னா உங்கள் சார் டீச்சரோட நீங்களும் கிரியேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இதில் நான் ஒரு சில விஷயங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பேன், அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சரியா, ஸோ கீழே லிங்க் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து ஜஸ்ட் அதுலேயே வந்து படிங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்டோமெட்டினா என்ன, கண்டக்டோமெட்டி டைட்டேஷன் என்ன அப்படிங்கிற நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, அவனுங்க மறக்காமல். இது போல் வேறு ஏதாவது ஒரு டாபிக் வேணும் அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங். ஓகே.